கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த அருமையான இந்த நேரத்திலே ஆண்டவருடைய வார்த்தைகளை பார்த்து கொண்டிருக்கிற அருமையான தேவ ஜனங்கள் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துகிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த அருமையான நேரத்திலே நம்முடைய தியானத்துக்காக அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமர்களது நிருபம் அதனுடைய 8வது அதிகாரம் அதனுடைய 28வது வசனத்தை நாம் இப்பொழுது வாசிக்க கேட்கலாம். அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கேதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும் பொழுது யாரெல்லாம் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டிருக்கிறார்களோ, அழைக்கப்பட்டவர்கள் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறார்கள் அப்படின்னு சொன்னால், அவருடைய வாழ்க்கையிலே எந்த விஷயங்கள் நடக்கிறதோ அவை எல்லாவற்றுமே நன்மைக்காக தான் நடக்கிறது என்று நாம் அறிந்திருக்கிறோம் என்று பவுல் இந்த அருமையான ஸ்டேட்மெண்ட்டை இங்கே கொடுக்கிறார். ஆனால் இந்த வார்த்தைகளை எத்தனையோ முறை நாம் வாசித்திருக்கிறோம், இந்த வார்த்தைகளை அநேக தேவனுடைய வார்த்தைகளை நாம் கேட்டிருக்கிறோம். நமக்குள்ளே அந்த எண்ணம் என்னைக்காவது வந்திருக்குதா, என்னுடைய வாழ்க்கையிலே நான் தேவனால் அழைக்கப்பட்டவன்? நீங்க எந்த நிலைமையில இருக்கலாம், நீங்கள் யாராய் வேண்டுமானாலும் இருக்கலாம், நீங்கள் படித்தவர்களாய் பணக்காரர்களாய் படிக்காதவர்களாய் ஏழைகளாய் எப்படி வேண்டுமானாலும் இருக்கலாம். ஒருவேளை சிறிய தொழில் செய்யலாம், பெரிய தொழில் செய்யலாம், சாதாரண ஒரு வேலை செய்கிறேன் என்று சொல்லலாம், நீங்கள் யாராய் வேண்டுமானாலும் இருக்கலாம். ஆனால் இந்த வார்த்தையை கேட்கிற இந்த நேரத்திலே உங்களுக்குள்ளே நீங்கள் என்னைக்காவது சிந்தித்து பார்த்தது உண்டா, நான் தேவனால் அழைக்கப்பட்டவன் என்று சொல்லி? ஆம், பிரியமான தேவஜனமே, நீங்கள் ஒவ்வொருவரும் தேவனால் அழைக்கப்பட்டவர்கள் என்பதில் சந்தேகம் இல்லை. நீங்கள் அழைக்கப்பட்டதனால் தான் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறீர்கள். நீங்கள் தேவனிடத்தில் அன்பு கூறுவது உண்மை என்று சொன்னால், உங்களுடைய வாழ்க்கையிலே எந்த விஷயங்கள் நடந்தாலும் சரி, அதிலே தேவன் ஒரு நன்மையை வைத்திருக்கிறார். நம் அனைத்து நேரங்களும் ஒத்துக்கொள்ள முடியவில்லை, ஏன் ஆண்டவருடைய வாழ்க்கையில இப்படிப்பட்ட காரியங்களை அனுமதித்தார், ஏன் எனக்கு இப்படி ஒரு பாதையை தேவன் அனுமதித்திருக்கிறார், ஏன் ஆண்டவர் அவங்களுக்கெல்லாம் அப்படி செய்கிறாரு இவங்களுக்கெல்லாம் இப்படி செய்கிறார், ஆனால் எனக்கு ஏன் தேவன் இப்படி செய்கிறார் என்று சொல்லி அநேக நேரங்களிலே நாம் ஆண்டவரை பார்த்து கேள்வி கேட்டுக் கொண்டிருக்கிறோம். ஆனால் வேதம் நமக்கு தெளிவாய் சொல்லுகிறது, அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்கள் யாரோ, அவருடைய வாழ்க்கையிலே எது நடந்தாலும் என்ன நடந்தாலும் அது எல்லாமே நன்மைக்கு தான் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. தேவன் நம்ம யாரும் சும்மா அழைக்கவில்லை, நம்மை குறித்து ஒரு தேவனுக்கு ஒரு தீர்மானம் உண்டு. இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களை குறித்து தேவனுக்கு ஒரு தீர்மானம் இருக்கு. ஒருவேளை அருமையான வாலிப தம்பி, ஒருவேளை சிறு பிள்ளை, உன்னை குறித்து உன்னை பெற்றோருக்கு ஒரு நல்ல ஒரு எண்ணம் அல்லது நல்ல ஒரு தீர்மானம் இல்லாமல் இருக்கலாம். அல்லது இந்த வார்த்தையில கேட்டுக்கொண்டிருக்க தேவ ஜனமே, உங்களை குறித்தே உங்களுக்கு நல்ல ஒரு தீர்மானம் நல்ல ஒரு எண்ணங்கள் இல்லாமல் இருக்கலாம். ஐயோனுடைய வருங்காலம் எப்படி இருக்க போகுது என்று சொல்லி இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற நேரத்தில் உங்களோடு கூட சொல்லுகிற காரியம் என்னவென்று சொன்னால், நீ தேவனுடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர் என்பதை மறந்து விடாதீர்கள். நீங்கள் ஒவ்வொருவரும் தேவனுடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்கள். அதனால தான் நாம் தேவனத்தில் அன்பு கூறுகிறோம், நன்மைகளை செய்கிறோம், தேவாலயத்துக்கு போகிறோம், அவருடைய வேதத்தை வாசிக்கிறோம், செபிக்கிறோம், பாடுகிறோம், ஆராதிக்கிறோம், எல்லாம் செய்கிறோம். தேவனிடத்தில் அன்பு கூறுகிறோம், தேவனிடத்தில் அன்பு கூறுகிறோம் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையிலே எது நடந்தாலும் அதிலே தேவன் ஒரு நன்மையை வைத்திருக்கிறார் என்கிற மறுக்க முடியாத உண்மையை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். தேவன் நம்முடைய வாழ்க்கையில் நன்மையை வச்சிருக்கிறாருங்க. தேவன் நமக்காக ஆயத்தம் பண்ணினவர்களை நம்முடைய கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, நம்முடைய இருதயத்திலே தோன்ற பண்ணினதும் இல்லையாம். நாம் நினைக்கலாம், எனக்கு என்னையா நன்மை நடக்க போகுது என்று சொல்லி நாம் கேட்கலாம். அவரிடத்தில் அன்பு கூறுகிற தேவ ஜனங்களுக்கு தேவன் ஆயத்தம் பண்ணினவர்களை நம்முடைய கண் இதுவரைக்கும் கண்டதில்லையாம், நம்முடைய காது இதுவரைக்கும் கேட்டதில்லையாம். நம்ம இருதயத்துல கூட நம்ம நினைச்சு பார்த்திருக்க மாட்டோம், ஆண்டவர் இப்படிப்பட்ட காரியங்களை செய்கிறாரா என்று சொல்லி. ஆனால் இன்னைக்கு நாம் செய்கிற ஒரு மகாபெரிய ஒரு தவறு என்னன்னு சொன்னா, ஆண்டவரே அந்த மாதிரி எனக்கு செய்யுங்க, ஆண்டவரே இந்த மாதிரி எனக்கு செய்யுங்க, ஆண்டவரே அவங்களுக்கு அப்படி அந்த மாதிரி எனக்கு செய்யுங்க, மற்றவர்களோடு கூட கம்பேர் பண்ணி கொண்டிருக்கிறோம். ஆனால் தேவன் நமக்கு வைத்திருக்கிற ஆசீர்வாதம் என்ன, மற்றவர்களோடு கம்பேர் பண்ணுகிற ஆசீர்வாதம் அல்ல. அவனுக்கு அப்படி நடந்துச்சு, இந்த பிரதருக்கு அப்படி நடந்துச்சு, இந்த சிஸ்டருக்கு அப்படி நடந்துச்சு, அந்த பாஸ்டருக்கு அப்படி நடந்துச்சு, எனக்கு ஆண்டு அப்படி செய்யக்கூடாது என்று சொல்லி அப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை அல்ல. இதுவரைக்கும் உங்களுடைய கண் கண்டிராத ஆசீர்வாதத்தை தேவன் வைத்திருக்கிறார். இதுவரைக்கும் உங்களுடைய காதுகள் கேட்டிராத நன்மையை தேவன் வைத்திருக்கிறார். இதுவரைக்கும் நீங்க உங்க கொஞ்சம் கூட இமேஜின் பண்ணி பார்த்திருக்க, உங்க கற்பனைக்கும் எட்டாத, நீங்க கற்பனை பண்ணி பார்த்திருக்காத ஒரு நன்மையை தேவன் உங்களுக்கு வைத்திருக்கிறேன் என்று சொல்லி இந்த அருமையான நேரத்திலே அவர் சொல்லிக் கொண்டிருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள், ஆண்டவர் என்னுடைய வாழ்க்கையில நான் அறியாத ஒரு நன்மை எனக்காக ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார் என்று சொல்லி? ஆமே, இதுவரைக்கும் கண்ணில் பார்த்திராத ஒரு நன்மை ஆண்டவர் உங்களை செய்ய போறாருங்க. நீங்க இவ்வளவு சாட்சிகளை கேட்டிருக்கலாம், எவ்வளவு அற்புத அதிசயங்களும் காதால கேட்டிருக்கலாம், ஆனால் அப்படி இல்லாத, நீ இதுவரைக்கும் கேள்விப்படாத ஒரு நன்மையை தேவன் உங்க வாழ்க்கையில செய்ய போகிறார். ஒரு நீங்க உங்க மனசுல என் லைஃப் இப்படி எல்லாம் இருக்குன்னு சொல்லி நீங்க கற்பனை கோட்டை கட்டி வச்சிருக்கலாம், ஆனால்
அந்த கற்பனை கோட்டைகளுக்கெல்லாம் அப்பாற்பட்ட, நீங்க நினைச்சு பார்க்க முடியாத, நீங்க எண்ணி பார்க்க முடியாத அளவுக்கான நன்மை தேவன் உங்களுக்காக ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். ஆண்டவருடைய தீர்மானம் உங்கள் மேல் இருப்பது உண்மைதான், நீங்கள் அழைக்கப்பட்ட உண்மைதான். ஆனா இந்த நன்மை நம்முடைய வாழ்க்கையில நிறைவேறாத படிக்கு, நாம் பெற்றுக்கொள்ளாத படிக்கு எங்க சம் ப்ராப்ளம் வந்து விடுகிறது? அவரிடத்தில் அன்பு கூறுகிற விஷயத்திலே. சும்மா ஏதோ கை வைத்து அன்பு கூறுவேன்னு சொல்லிட்டா, லார்ட் ஐ லவ் யூ லார்ட் அப்படின்னு சொல்லிட்டா நம்ம அவருக்கு அன்பு கூறுகிறோம் என்று அர்த்தம் அல்ல. நம்ம ஒரு வாரம் முழுதும் நம் வேலைகளை செய்துவிட்டு நாம் ஞாயிற்றுக்கிழமையில சபைகளை போய் கரங்களை உயர்த்தி ஐ லவ் யூ லார்ட் அன்பு கூறுவேன் ஆராதிப்பேன் என்றெல்லாம் சொல்லி கரங்களை உயர்த்தி கரங்களை பாடுகிறதுலே அல்ல. அருமையான அப்போஸ்தலனாகிய யோவான் தனது நிருபத்திலே, தனது முதலாவது நிருபம் அதனுடைய 5:3 சொல்லும் பொழுது இப்படியாக சொல்லுகிறார், நாம் தேவனுடைய கற்பனைகளை கை கொள்வதே அவரிடத்தில் அன்பு கூறுவதாம். அவருடைய கற்பனைகள் பாரமானவிலும் அல்ல. எனக்கு அருமையான தேவ ஜனமே, நீங்கள் அவருடைய தீர்மானத்தின் மூலம் அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள் என்று சொல்லுகிற ஒரு நம்பிக்கை, ஒரு நிச்சயம் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கும் என்று சொன்னால், நீங்கள் அவரிடத்தில் அன்பு கூறுகிறோம் என்ற அந்த நம்பிக்கையும் உங்களிடத்தில் வர வேண்டும். அது எப்பொழுதும் உங்களுக்கு தெரியும், நான் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறேனா இல்லையா என்று சொல்லி எப்பொழுதும் உங்களுக்கு தெரியும். எப்பொழுது கர்த்தருடைய கற்பனைகளை கை கொண்டு உங்கள் வாழ்க்கையில நீங்கள் வாழ்கிறீர்களோ அப்பொழுது நீங்கள் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறீர்கள் என்று சொல்லி பொருள். அதைத்தான் வேதம் சொல்லுகிறது, நாம் தேவனுடைய கற்பனைகளை கை கொள்வதே அவரிடத்தில் அன்பு கூறுவதாம் அப்படின்னு சொன்னா, ஆண்டவர் நம்முடைய நமக்கு என்னெல்லாம் சொல்லி கொடுத்திருக்கிறார், என்னெல்லாம் கற்பித்து கொடுத்திருக்கிறாரோ அதை நம்முடைய லைஃப்ல பிராக்டிஸ் பண்ணணுங்க. அந்த வேத வார்த்தைகளை நம்முடைய வாழ்க்கையிலே வாழ்க்கையாய் கொண்டு வர வேண்டும். அப்பொழுதுதான் நாம் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறோம் என்று சொல்லி அர்த்தம். அப்படி ஒரு மனிதன் தேவனுடைய தீர்மானத்தினுடைய அழைக்கப்பட்டவனாய் அவரிடத்தில் அன்பு கூறுகும் பொழுது, அதாவது கர்த்தருடைய கற்பனைகளை கை கொண்டு வாழும் பொழுது, அந்த மனிதனுடைய வாழ்க்கையில என்னெல்லாம் நடக்கிறதோ நீங்க லிஸ்ட் போட்டுக் கொள்ளலாம். ஒருவேளை நன்மை, தீமை, உயர்வு, தாழ்வு, ஜீவன், மரணம், லாபம், நஷ்டம், எது நடந்தாலும் சரி, அவைகளை தேவன் நன்மையாகவே மாற்றுகிற தேவனாயிருக்கிறார். ஆமை எப்பொழுது நாம் அவரிடத்தில் அன்பு கூறும் பொழுது, அவரிடத்தில் அன்பு கூறுகிறோம் என்று சொன்னால் என்ன? அவருடைய கற்பனைகளை கை கொண்டு வாழும் பொழுது. எனக்கு அருமையான தேவ ஜனமே, இந்த நேரத்தில் நம்மேல் தேவனுடைய தீர்மானம் இருக்குது என்பதை நாம் உணர்ந்து கொள்ளுவோம். இரண்டாவதாக, நாம் ஒவ்வொருவரும் தேவனால் அழைக்கப்பட்டவள் என்பதை நாம் புரிந்து கொள்ளுவோம். நான் தேவனால் அழைக்கப்பட்டு இருக்கிறேன், நான் அவருக்கு அன்பு கூறுகிறேன் என்று சொல்லுகிறேன். நாம் இந்த இடத்துல சற்று சிந்தித்து பார்ப்போம், என்னுடைய வாழ்க்கையிலே நான் கர்த்தருடைய கற்பனையை கை கொள்ளுகிறேனா? கர்த்தருடைய கற்பனைகளை நான் கை கொள்ளுவேன் என்று சொன்னால் நான் அவரிடத்தில் அன்பு கூறுகிறேன் என்று சொல்லி பொருள். நான் அவருக்கு அன்பு கூறுவேன் என்று சொன்னால் என்னுடைய வாழ்க்கையில தேவன் எதெல்லாம் அனுமதிக்கிறாரோ, சுகமோ, செல்வமோ, வியாதியோ, வறுமையோ, நன்மையோ, தீமையோ, மரணமோ, ஜீவனோ, எதுவா இருந்தாலும் சரி, அதிலே ஒரு நன்மையை தேவன் வைத்திருப்பார். அந்த நன்மை இதுவரைக்கும் என் கண் கண்டதில்லை, என் காது கேட்டதில்லை, என் இருதயத்திலே தோன்றினதும் இல்லை, அப்படிப்பட்டதான் நன்மையை தேவன் நமக்கு வைத்திருப்பார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமே, எத்தனை பேர் இந்த நன்மையை பெற்றுக்கொள்ள ஆயத்தமா இருக்கிறீர்கள்? இந்த நன்மையை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நாம் செய்ய வேண்டிய ஒன்னே ஒன்றுதான், அவரிடத்தில் அன்பு கூறுவது மட்டும்தான். நாம் அவரிடத்தில் அன்பு கூர்ந்தால் நம்முடைய வாழ்க்கையில் ஏது நடந்தாலும் சரி, அதை நன்மையாக மாற்றுவதன் தேவன் வல்லமில்லவராயிருக்கிறார். ஆமே, ஒரு நாளும் மற்ற மனுஷங்களுக்கு நடக்கிற மாதிரி எனக்கும் நடக்கணும்னு சொல்லி நீங்க கம்பேர் பண்ணவே பண்ணாதீங்க. நம்முடைய வாழ்க்கையில தேவன் அந்த நன்மையை விளங்க பண்ணுவாராக. இந்த நாட்கள் அந்த நன்மை விளங்க பண்ண நாட்களாக மாறட்டும். இப்போ நம்ம ஜெபிக்க போகிறோம், ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையில நான் நன்மை எதிர்பார்த்து கொண்டிருக்கேன், ஆண்டவரே நான் ரொம்ப நாளா அந்த நன்மை எதிர்பார்த்துட்டு இருக்கிறேன், ஏன் அந்த நன்மை கிடைக்கலங்கிற ரகசியம் எனக்கு நீ புரிஞ்சிருச்சு ஆண்டவரே, நான் அதை சரிப்படுத்திக் கொள்கிறேன் என்று சொல்லி நம் மானுடைய சமத்துல நம்ம ஒப்பு கொடுப்போம் என்று சொன்னால் நிச்சயமாகவே தேவன் நம்மை ஆசீர்வதிக்க வல்லமுள்ளவராய் இருக்கிறார். என்னுடைய ஆண்டவரால் கூடாத காரியம் ஒண்ணுமே இல்லைங்க. நம் தேவன் ஒரு நாளும் பொய் சொல்லுகிற தேவன் அல்ல. ஒருவேளை நமக்கு தெரியல அல்லது நமக்கு புரியவில்லை என்பதற்காக வேதம் ஒரு நாளும் பொய்யாகி விடாது. ஆண்டவருடைய வார்த்தை ஒரு நாளும் பொய்யாகவே பொய்யாகாது. வேதத்தின் வார்த்தைகளை சரியாய் புரிந்து கொள்வோம், ஆண்டவர் என்ன சொல்கிறார் என்பதை நாம் கற்றுக்கொள்ளுவோம், அதை நம்முடைய வாழ்க்கை அனுபவமாக நாம் மாற்றிக்கொள்ளுவோம். அப்படி நாம் மாற்றிக்கொள்ளும் பொழுது நிச்சயமாகவே இதுல சொல்லப்பட்ட அத்தனை ஆசீர்வாதங்கள் நம்ம மேல வந்து பலிக்கும். ஆமை, நீ அதான் எல்லாருக்கும் ஆசை, ஐயோ எனக்கு இந்த வாக்குத்தத்தை நிறைவேறணும், எனக்கு இந்த ஆசீர்வாதம் கிடைக்க வேண்டும் என்று சொல்லி எல்லாருக்கும் ஆசை. ஆனால் அவைகள் அனைவரும் பெற்றுக்கொள்ள முடிவதில்லை. ஆனால் ஆண்டவர் நிச்சயமாய் தர வல்லம் இல்லவர். நாம் இந்த அன்புக்குரிய விஷயத்தை நாம் சரி செய்து கொள்வோம் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையிலே மேலான ஆசீர்வாதங்கள் நாம் பெற்றுக்கொள்ளுவோம்.
ஆமென். என்னோடு கூட சேர்ந்து ஜெபிப்பீர்களா? நம் ஆண்டவரே, ஆண்டவரே, நீர் என்னை அழைத்திருக்கிறீர் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். ஆண்டவரே, என் மேல் உம்முடைய அனாதி தீர்மானத்தை நீர் வைத்திருக்கிறீர் என்று சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். ஆண்டவரே, என் வாழ்க்கையில என்ன நடந்தாலும், நீர் எதை அனுமதித்தாலும் அதிலே ஒரு நன்மை உண்டு என்பதை நான் விசுவாசிக்கிறேன். ஆண்டவரே, ஆனால் அந்த நன்மையை நான் பெற்றுக்கொள்ள முடியாத படிக்கு நான் உம்மிடத்துல அன்பு கூறுகிற விஷயத்துல எங்கேயோ நான் மிஸ் பண்ணிட்ட. ஆண்டவரே, என்னை இந்த நாள்ல சரி செய்து உம்முடைய பாதையில கொண்டு வாங்க. என்னை ஒப்புக் கொடுக்கிறேன். ஆண்டவரே, பா, உம்முடைய வார்த்தைகளுக்கு நான் என்னை ஒப்புக் கொடுக்கிறேன். உம்முடைய சத்தத்துக்கு நான் செவி கொடுக்கிறேன். ஆண்டவரே, உம்முடைய கற்பனைகளை கை கொள்வதே, உம்மிடத்தில் அன்பு கூறுவது என்கிற இந்த ரகசியத்தை நான் புரிந்து கொண்டேன். ஆண்டவரே, அநேக நேரங்களில் உம்முடைய கற்பனைகளை நான் விட்டு விலகி விடுகிறேன். கற்பனைகளை கை கொள்வது செம்மையானவர்களுக்கு தகும் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அப்படியாக இந்த கற்பனைகளுக்கு செவி கொடுத்து உம்முடைய வார்த்தைகளின்படி, உம்முடைய கற்பனையின்படி செய்ய நான் என்னை ஒப்புக் கொடுக்கிறேன். ஆண்டவரே, நீர் எனக்காக ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற என் கண் காணாத நன்மைகள், என் காது கேட்காத நன்மைகள், என் இருதயத்தில் இதுவரைக்கும் நினைத்து பார்த்திராத நன்மைகளை தேவன் அந்த நாட்களிலே தந்தருளி என்னை ஆசீர்வதிப்பீராக என்று சொல்லி நான் மனமாற வேண்டிக் கொள்கிறேன். ஆண்டவரே, அன்பின் கருத்திலே தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறேன். நன்மைகள் வாழ்க்கையில உண்டாகட்டும், ஆசீர்வாதங்கள் உண்டாகட்டும். அன்பு தகப்பனே, இந்த நேரத்தில் நோக்கில் ஜெபித்துக் கொண்டிருக்கிற பிள்ளைகள் ஒவ்வொருக்கா நான் ஜெபிக்கிறேன். யாரெல்லாம் தங்களை அர்ப்பணித்திருக்கிறார்களோ அவளுடைய வாழ்க்கையிலே கண்கள் கண்டிராத நன்மைகளை, அவருடைய காதுகள் கேட்டிராத நன்மைகளை, அவருடைய இருதயத்தில் தோன்றாத நன்மைகளை இந்த நாட்களிலே வாழ்க்கையிலே காண செய்வீராக, பெற்றுக்கொள்ள செய்வீராக. இயேசுவின் நாமத்தினாலே உம்முடைய பிள்ளைகளை நான் வாழ்த்தி ஆசீர்வதி செபிக்கிறேன். செபங்கெழுமங்கள் நல்ல பிதாவே, ஆமென். இந்த வார்த்தையின் மூலமாக தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் உங்களோடு கூட பேசியிருக்கிறார் என்று சொல்லி நான் நிச்சயமாய் நம்புகிறேன். நீங்கள் இதன் மூலமாக பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களை நீங்கள் எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள். எங்களுக்காக இல்லை, தேவனுடைய நாம மகிமைக்காக. ஆமென். God bless you.